அதனால தேர்தல் ஆணையம் முழுமையான தீர்ப்பு கொடுத்துட்டு இதுல போய் மறுபடியும் இப்படி இருக்குதா அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டேன். என்ன ஊடகம் பத்திரிகை தெளிவுபடுத்திட்டீங்க எல்லாமே, இன்னைக்கு எல்லாமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு, அதே மாதிரி நீதிமன்றமும் அதிகாரமா தீர்ப்பு வெளியிட்டு விட்டது. எல்லாமே இப்ப வந்து வெளிப்படைத்தன்மை மாதிரி கிடையாது, யாரும் ஒழிச்சிட்டுல பண்ண முடியாது. ஆகவே முழுமையாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கிட்டு, அதே போல நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு வழங்கிட்டு எங்கள் பக்கம் தான் இருக்கு. அவரை நடத்துறது பத்தி அவரை தான் கேட்கணும். ஒளிப்பதிவு வந்திருக்கு, இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும், அரசு சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இந்த சந்திப்பின் பொழுது விவாதிக்க? ஆமா, அதை நாங்கள் தெரிவித்தோம். ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல் இந்த ஆடியோல இருந்து வந்திருக்குது. ஒரு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர், அந்த நிதியமைச்சரே ஆடியோவில் பேசியதாக செய்திகள் பரவலாக வெளிவந்திருக்கு. இது மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு நிதியமைச்சரே ஆடியோவில் பேசுகின்ற வந்த செய்திகள் 30,000 கோடி ஊழல் செய்ததாக செய்தி வந்திருக்கு. அதுல ரெண்டு பேர் சொல்றார், திரு சபரீசன் அவர்கள் பேர் சொல்றார், உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். இவர்கள் 30,000 கோடியே இன்றைக்கு பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி அதில் வெளிப்படுது. அதே போல இரண்டாவது இன்னைக்கு ஆடியோவும் வெளிவந்திருக்கு, அதுலயும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆக இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அவர் சில பதில் சொல்லியிருக்காரு, பத்திரிகை கூட இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கூட சில செய்திகளை சொல்லியிருக்காரு. இதுல வந்து வெட்டி ஒட்டி செய்திகளை வெளியிட்டுதான் சொல்லியிருக்காரு, அது நமக்கு வெட்டியோ ஒட்டியோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆடியோ செய்தி வந்து 3 நாட்கள் நாங்கள் எதையுமே சொல்லல, இதுல உண்மையா இருக்குமா இல்லையா என்றெல்லாம் ஒரு கருத்து நிலவிட்டு கொடுத்து சொல்லு. ஆனா இவர் பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்ட பிறகுதான் ஓ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது அப்படி என்ற ஒரு நிலைமை வருகின்றது. அதன் அடிப்படையில் நான் மதுரையிலேயே நான் தெளிவா சொன்னேன், ஒரு நிதியமைச்சர் அவர்களே ஆடியோ மூலமாக ஒரு 30,000 கோடி இன்றைக்கு இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நான் சொன்ன மரியாதைக்குரிய திரு சபரீசன் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தி என்று தெரியவில்லை என்ற கருத்தை சொல்லிக்கின்றார். இது மிக மிக ஆபத்தானது. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் இப்படி ஊழல் செய்திருக்கிறார்களா இல்லையா, இவர் பேசிய பேச்சு இல்லை என்று சொல்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம். ஏன்னா ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கார், சாதாரணமாக அல்ல. ஆகவே இதை வந்து எளிதாக விட்டுவிடக்கூடாது, ஒரு பொருட்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஒரு நிதியமைச்சரே அந்த அமைச்சரவை இடம்பெற்றுக்கின்ற அமைச்சரே சொல்றார். அதனாலதான் நாங்கள் சொல்றோம், மத்திய அமைச்சர்கள் கூட சொல்லியிருக்கிறோம், நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது கூட அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அவரும் அந்த ஆடியோ செய்தி எல்லாம் பார்த்தார். ஆகவே இதையெல்லாம் உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை ஆய்வு செய்ய வேண்டும், இந்த உண்மைத்தன்மையா இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கருத்தை அவர் வெளியிட்டார். சொல்றீங்க எந்த பத்தியில் சொல்லுங்க, முறைகேடு சொல்லல, முறைகேடுலாம் சொல்லல. அதுல என்னென்ன விதத்துல, அதாவது நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது, எந்தெந்த நிதி பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க திமுக ஆட்சியிலே பாத்தீங்கன்னா, 28,000 கோடி அவர் வந்து செலவு பண்ணுங்க, 28,000 கோடி அவர் செலவு செய்யவில்லை. இதுல பல என்னென்ன விளக்கம் கூட சொல்றேன். ஏன்னா எல்லாமே ஒரு அரசாங்கம் வந்து கொரோனா காலத்துல உங்களுக்கு தெரியும் நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. இன்னைக்கு 1 ஆண்டு காலமா 2020 மார்ச்க்கு 1 ஆண்டு காலமா எதுவுமே செய்ய முடியல, எந்த பணியுமே செய்ய முடியல. அப்பொழுது இலக்கு நிர்ணயிக்கிறோம், ஆனா அது செலவு பண்ண முடியல. ஏன்னா எந்தவித பணியுமே செய்யறதுக்கு நாங்கள் டெண்டர் விடல. ரெண்டாவது வந்து நம்ம வந்து கொரோனா கட்டுப்பாட்டில் சில விதிமுறைகளை விதிச்சிட்டோம், மக்கள் நடமாடக்கூடாது, பணி செய்யக்கூடாது, அதனால இதாச்சு. ஆனால் 2021-22 இவருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 28,723 கோடி வேர்கள் அனுமதி பட்ஜெட்டில் அனுமதிக்கப்பட்டதோட குறைவா செய்யல, அதாவது 28,723 கோடி குறைவா செலவிட்டுருக்குது. அதில் எதுனா ஆதிராவோட வீட்டு வசதி அது 1,498 கோடி சொல்லு, ஆதிராவோட வீட்டு வசதி வாரியத்தில் அதுல அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த இதில் கூட சரியா கவனம் செலுத்தல. விவசாயத்துறையில 1,174 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அவருடைய துறையில 1,088 கோடி செலவு செய்யல, வீட்டு வசதி துறையில 1,338 கோடி 32 கோடி செய்யல, வருவாய்த்துறையில
ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவு செய்யல. பள்ளி கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி செலவு செய்யல. நெடுஞ்சாலைத்துறையில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி செய்யல. நீர்வளத்துறையில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடி இவரெல்லாம் செய்யல. இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது கூட செலவு இல்லை. எங்களுடைய துறையில சொல்றாரு, அப்ப கொரோனா காலம், கொரோனா காலத்துல வேலையை செய்யல. ஒரே நிமிஷம், டெண்டர் முறைகேடு எங்க இருக்குது? முறைகேடு எந்த எந்த டெண்டர் எந்த டெண்டர் அது சொல்ல விடல. ஒரே விளக்கு, ஒரே நிமிஷம், எந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இருங்க, அவர் சொல்லி ஒரே நான் சொல்லிட்டு அப்புறம் அது பதில் சொல்லிட்டு அப்புறம் கேளு. அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல சொல்லணும். முதல் கேஸ் போட்டார் இது ஆர் எஸ் பாரதி கேஸ் போட்டார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்தது. இப்போ மீண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு அங்க வந்து ஆர் எஸ் பாரதி நான் திருப்பி வாங்கிக்கிறேங்கிறார். என்ன அந்த கேஸ வாபஸ் பண்ண சொல்றாரு. அத்தனையும் பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அத்தனையுமே சிறப்பா கையாண்டிருக்கோம். அப்படி ஏதாவது முறைகள்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அப்ப கொடநாடு வழக்கு சம்பந்தமா சிபிஐ விசாரணை நீங்க கோரல. ஆனா இப்ப வந்து சட்டசபையில சிபிஐ விசாரணை கோர்றீங்களா? என்ன விதத்துல நியாயமானது? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது சிபிஐ விசாரணை கேட்கல, ஆனா இப்ப வந்து சிபிஐ விசாரணை கேட்கறீங்களா? அது எப்படி நியாயமானது? அதுதான் அருமையா. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசிட்டு பத்திரிகையில் தான் நீங்க போறது இல்லையா? ஊடகத்தில் இருக்க நான் கேள்வி கேட்கிறேன். ஊடகத்திலும் பேசிட்டு பத்திரிகையில் தான் நீங்க போடுறது இல்லையா? ஊடகத்திலே இருக்க நான் கேள்வி கேட்கிறேன். ஊடகத்திலையும் போடுறதில்ல, பத்திரிகையிலையும் போடுறது. நான் பேசின பேச்சு சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பதில் சொன்னேன். அதெல்லாம் அது இப்போ போடுங்க, எங்க போட மாட்டேங்கிற அப்படி எடிட் பண்ணிடுவீங்க. அடுத்த நிமிஷம் போன் வந்தால் கட் பண்ணிடுவீங்க. ஒரே நிமிஷம் லைவ்ல போயிட்டு நீங்க கேட்கற கேள்வி. உடநாடு வழக்கு எப்போ வந்ததுங்க? இந்த சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில். நான் முதலமைச்சர் அதை கண்டுபிடிச்சது அதிமுக அரசாங்கம். அவளை கைது செய்தது அதிமுக அரசாங்கம். சிறையில் அடைத்தது அதிமுக அரசாங்கம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தது அதிமுக அரசாங்கம். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதிமுக அரசாங்கம். அப்போ கொரோனா காலம், ஒரு வருஷம் கோர்ட்டு விடுமுறை, கோர்ட் வந்து செயல்படல. அதுக்கு பிறகு அந்த வெளியே அந்த நிவரங்கள் அந்த சாட்சியெல்லாம் வெளிமாநிலத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவர்களை கண்டுபிடிச்சி மீண்டும் அந்த விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது கிட்டத்தட்ட முடிகிற தருவாய், முடிகிற தருவாயில் சிஆர்பிசி 313 அது வரைக்கும் முடிச்சாச்சு ஆர்குமெண்ட். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட், அடுத்த தீர்ப்பு, இதுதான் நிலைமை. அப்போ என்ன ஆட்சி மாற்றம் வந்துடும். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மீண்டும் அந்த வழக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. இதை ஆரம்பிச்சது யாரு? திரு ஸ்டாலின் தான் ஆரம்பிச்சார். ஸ்டாலின் ஆரம்பிச்சார் இல்லைங்க. வழக்கு நாங்கள் போட்டு குற்றவாளியில் கை செய்யறோம். ஜாமீன் எடுத்தது யாரு? திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜாமீன் எடுத்தாங்க. குற்றவாளிக்கு ஜாமீன் எடுக்கிறாங்க. அது யார்? திமுக கட்சி சேர்ந்தவர் திரு ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்தவர்கள் தான் போய் ஜாமீன் எடுக்கிறாங்க. இதையாவது வெளியிடுங்க. திரு ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் தான் ஜாமீன்தாராக வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இளமானவர்களே குற்றவாளிகளுக்கு ஆஜராகி வாதாடுறார், ஜாமீன் பெற்றுத்தரார். அது மட்டும் இல்லை, இவரெல்லாம் சாதாரண குற்றவாளிகள் இல்லை. கேரள மாநிலத்தில் பல கொடும் குற்றம் புரிஞ்சு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் எதுக்கு ஜாமீன் தராகிறாங்க? திமுக வழக்கு எப்படி போய் ஆஜராகிறாங்க? அந்த திமுக வழக்கு ஆஜரானவர் தான் இன்றைக்கு நீலகிரி மாவட்ட இன்றைக்கு செஷன்ஸ் பிபி அங்கே இருக்க. அதில் தான் நான் சொல்கிறேன், இந்த வழக்கு உண்மைத்தன்மை எறிய வேண்டும் என்றால் சிபி விசாரிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் முழுசாக கண்டுபிடிச்சது நாங்கள். குற்றவாளிகளுக்கு இவர்கள் உடந்தையாக இருந்தா எப்படி உண்மை வெளிவரும்? அதுதான் மர்மம் இருக்கு சொல்றேன். இவங்களுக்கு என்ன தொடர்பு? இங்க இருக்கிற ஜாமீன்தார் கேரளாக்காரருக்கு எப்படி தொடர்பு இருக்குது? இந்த கொடு முற்றம் புரிஞ்சவனுக்கும் அந்த குற்றவாளிக்கும் இந்த ஜாமீன்தாருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவரெல்லாம் திமுகக்குள் இருக்கின்றவர்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்ற காலத்தில் தான் இரண்டு மாநில பிரச்சனையா இருக்கிற காலத்தில் சிபிஐ சரி. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்டு நீங்க விறுவிறுப்பான செய்தி கொடுக்கறவங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்காதீங்க. தயவு செய்து இதெல்லாம் தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இந்த செய்தி தவறு. அவருடைய கேள்வி, அவருடைய இறுதி கேள்வி. இப்ப வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து மனம் மாறி திரும்ப அதிமுக வந்தா சேர்த்துக்கீங்களா மாட்டீங்களா? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டுமே, என்னுடைய
கட்சி அலுவலகத்திலே தெரியப்படுத்தி விட்டோம். நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த உடனேயே உங்களை போல நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. ஒரு சிலரை தவிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நன்மதிப்பு வைத்து இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விசுவாசம் மிக்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் கட்சி செய்தோம். இந்த கட்சிக்கு துரோகம் இழைக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த கட்சியில் இடம் இல்லை தெளிவுபடுத்திட்டு அதுல யார் யார் இடம் பெறும் நீங்களே இன்னும் ஒரே நிமிஷம் எல்லா கேள்வியும் கேட்கறீங்க. நான் ஒரு கேள்வி ஒரே அப்புறம் கேளு. நான் எல்லா கேள்வியும் கேட்டீங்க. ஏன் இந்த ஆடியோல இப்படி வந்துன்னு ஒருத்தராவது கேள்வி கேட்டீங்களா? என் மீது கேக்குறீங்க, எல்லாம் கேக்குறீங்க. ஆடியோல இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்குது. இது நாட்டினுடைய மிக அதிர்ச்சி உள்ள செய்தி. நீங்க முழுசா சொல்லி முழுசா கேக்கலையே. இது ஏன்னா இது முழுக்க முழுக்க இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவருடைய பிரச்சனை. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆட்பட்டவர்கள். இப்படி நாம சொல்லல, அந்த அவருடைய திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற நிதியமைச்சர் சொல்றார். ஆகவே அந்த நிதியமைச்சர் சொல்றது ஏன் இன்னும் வாய் திறந்து முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்? எதுக்கோ சொல்றார் முதலமைச்சர் பதில் சொல்றார். ஏன் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் இவருடைய மருமகன் மீதும் இவருடைய மகன் மீதும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஏன் இதுவரைக்கும் பதில் சொல்லல? இதுல தான் சந்தேகம் ஏற்படுது. கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம், இது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இதை வந்து இது வந்து நாட்டினுடைய பிரச்சனை, ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை. 30,000 கோடிக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. ஆக இது 30,000 கோடிய ஆழமாக நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கொண்டு இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். நாங்க வலியுறுத்த தான் முடியும். நீங்க பொறுப்பேற்றதுல இருந்து அதிமுக வந்து அனைத்து தேர்தல்களையும் தொடர்ந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்குதான் அர்த்தம். சோ அதனை பொறுப்பேற்று நீங்க வந்து பதவியிலிருந்து விலகி அனுபவம் உள்ள நிறைய பேர் கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அந்த பதவி கொடுக்கிறாங்க. உங்களுக்கு வேணும் திட்டமிட்டு கேள்வி கேட்கறீங்க. ஒரு சாதாரண விவசாயி சொல்றீங்க, ஒரு சாதாரண விவசாயி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்னு பாராட்டம் மனம் இல்ல உங்களுக்கு. ஒரே நிமிஷம் முடியாது. நீங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்க. நீங்க அதுவும் போல என்ன வரிசையா கேள்வி கேட்டுருப்பீங்க. நீங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து இவ்வளவு பெரிய கட்சியை எல்லா பகுதியிலிருந்தும் உடைச்சிட்டு இருக்கிறார் இந்த ஸ்டாலின். 24 மரம் மூலம் இதுதான். எப்படி கட்சி உடைக்க வேணும், எப்படி முடக்க வேணும், இதுதான் அவருடைய நோக்கம். இதையெல்லாம் செய்து பார்த்தார், ஒன்னும் முடியல. ஏன்னா முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது நம்பிக்கை கோரும் தீர்மானம். என் நம்பிக்கை ஓட்டெடுப்பு சொல்லி வந்து வேதக ஆளுநருடைய உத்தரவுப்படி நம்முடைய சபாநாயகர் உத்தரவு பிறப்பிச்சு. அதன்படி ஓட்டெடுப்பு நடக்கும் போது மிக கேவலமாக அறிவறுப்புக்கமாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஊடகத்திலும் செய்தி வந்தது. எங்களுடைய சபாநாயகரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டு என் டேபிள் டான்ஸ் ஆடிக்கிட்டு புக்கெல்லாம் அடிச்சு நுணுக்கி அந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் மைக் ஒடிச்சு எறிஞ்செல்லாம் எடுத்தார். அவரோட ஆதிராட வகுப்பை சேர்ந்தவர் எங்களுடைய சபாநாயகர். அதனால அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்தது. அவரை வந்து எவ்வளவு தரக்குறைவா பேசணும் பேசுனாங்க அந்த இடத்துல. அதோட கையை பிடிச்சி இழுத்து எடுத்து எரிஞ்சிட்டு ஒரு உயர்ந்த ஆசனத்தில் போய் அவருடைய சட்டமன்றம் புரிந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து ரசித்தது தான் இன்றைய முதலமைச்சர். இவரை பத்தி பேசுறதுக்கு இன்னும் இதுக்கு மேலே வேண்டாம் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் நடந்த கொடுமையில் இப்படி எல்லாம் நடந்து கூட ஒரு 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த நாட்டு மக்கள். இது வரைக்கும் எந்த இடத்துல போனாலும் அதிமுக ஆட்சி 4 ஆண்டு சிறப்பான ஆட்சின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த 2 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எங்கு சொன்னாலும் இந்த ஆட்சி எப்பொழுது போகும் தான் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்றம் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா வெளியே வெளிப்படுத்தலை. ஒரே நிமிஷம் இது என்ன சொல்றீங்க? அதாவது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. இவருக்கு யாருக்கு பதவி கொடுத்தா பொதுக்குழு தான் கொடுத்தது. எனக்கு யாரு கொடுத்தா பொதுக்குழு தான் கொடுத்தது. இவருக்கு கொடுத்தா அவங்க பொதுக்குழு சிறந்த பொதுக்குழு. ஆனா அதே பொதுக்குழு வேற முடிவு எடுத்தா சரியில்லைங்கிறார்.
ஆக எல்லாமே எங்களுடைய கட்சி பொறுத்த வரைக்கும் இறுதி அதிகாரம் பொதுக்குழு தான் இருக்குது. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு தான் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். அதன்படி தான் வந்திருக்கு. நன்றி, வணக்கம். Good.